சேக்கலார் இல்லாவிட்டால் சைவத்துக்கு விளக்கமே இல்லை. சேக்கலார் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தாரானால் சைவத்தை சரிவர வியாக்கியானம் பண்ண ஒரு நூல் இல்லாமல் போயிருக்கும். நான் ரொம்ப ரசித்த கதை, சேக்கலாரிலேயே அவர் பதிவு செய்கிறார், 63 அடியார்களிலே ஒருவர் விரல் மிண்டர் என்கின்ற ஒரு அடியார். அவர் கதையை படித்து நான் ஆச்சரியப்படுவேன். ஒரு நாள் திருவாரூரிலே தேவாச்சரிய மண்டபத்திலே சிவனடியார்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருந்து சிவன் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது சுந்தரர் வருகிறார். சுருங்க சொல்லுகிறேன், சுந்தரர் வருகிறார். வந்த சுந்தரர் என்ன செய்தார் என்றால், பார்த்தார் சிவனடியார்கள் எல்லாம் சிவன் பெருமையை, மூத்த பழவடியார்கள் எல்லாம் பேசுகிறார்கள், நான் புத்தடியேன், அவர்களை இடையூறு செய்யக்கூடாது, வணக்கம் சொன்னால் கூட அவர்கள் பேச்சுக்கு தடை வருமே என்று நினைத்து அவர்களை விட்டு ஒதுங்கி கோயிலுக்குள்ளே போய்விட்டார். இதை யாரும் கவனிக்கவில்லை. அவர்கள் சிவனடியார்கள், சிவனிலே மூழ்கி இருந்தவர்கள், யாரும் கவனிக்கவில்லை. யாரோ நம்ம போல ஒருத்தன் இருந்திருப்பான் அந்த இடத்திலே. இவன் பார்த்தான், இதை விடக்கூடாது, பிரச்சனை வர வேண்டும் என்றே, பிரச்சனையை உண்டாக்க வேண்டும் என்றே இருக்கிறவர்கள் எங்கும் இருக்கிறார்கள் தானே. அப்ப அவர் என்ன செய்தான் என்றால், நான் அப்படிதான் நினைக்கிறேன், நான் அங்கும் சொன்னேன், பெரிய புராணத்தில் இதெல்லாம் இல்லை, எங்க இருக்குன்னு கேட்கப்படாது. ஏனென்றால் அவராகவே சுந்தரரை பார்த்து கோபித்தார் என்றால் விரல் மிண்டர் அந்த சங்கமத்தில் கலப்பில்லாமல் இருந்திருக்கிறார் என்று குற்றம் வரும். ஆகவே நான் ஒரு பாத்திரத்தை உருவாக்கிக் கொள்வதுண்டு. அப்ப அந்த அவன் அந்த இந்த சண்டை மூட்டுவதற்காக உட்கார்ந்தவன் என்ன செய்தான், விரல் மிண்டரை தட்டினான். என்னப்பா என்று விரல் மிண்டர் கேட்டிருப்பார். இவன் சொன்னான், ஒரு விஷயத்தை கவனித்தீர்களா? என்ன விஷயம்? சுந்தரர் இப்ப கோயிலுக்குள்ள வந்தார், சிவனடியார்கள் நீங்க எல்லாம் இருந்தீர்கள், உங்களுக்கு ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் உள்ளே போய்விட்டான், கவனித்தீர்களா என்றார். விரல் மிண்டருக்கு கோபம் வந்து விட்டது. அவர் சும்மாவே கோபக்கார். சில பேருக்கு கோபப்படுத்தாமலே கோபம் வரும். அப்படி புறவியிலேயே பிறக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவர் சும்மாவே கோபக்காரர். உனக்கு தெரியுமா, சுந்தரர் ஒருவரையும் வழிபடாமல் உள்ளே போய்விட்டார், வணக்கம் சொல்லாமல் உள்ளே போய்விட்டார். விரல் மிண்டர் எழும்பி சத்தம் போட்டார். அப்படியா, சுந்தரருக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? அவர் தம்பிரான் தோழனாக இருக்கலாம், சிவனடியார்களை வழிபடாமல் எப்படி போகலாம் என்று சத்தம் போட்டார். இப்ப இவனுக்கு திருப்தி இல்லை, சத்தம் போட்டுட்டு இவர் உட்கார்ந்துட போறாரே என்று பயந்தான். திருப்பி சொன்னான், ஐயா சும்மா சத்தம் போடாதே, உள்ள போயிட்டான், உங்களை மதிக்காம உள்ள போயிட்டான், அவனுக்கு என்ன தண்டனை அதை சொல்லு என்றான். இவர் விடுறதா இருந்தாலும் அவன் விடுறதா இல்லை. உடனே விரல் மிண்டர் சொன்னார், ஒரு பிரச்சனையும் இல்லை, சிவனடியார்களை வழிபடாமல் உள்ளே போனானா சுந்தரன், உள்ளே போனானா, ஒரு பிரச்சனையும் இல்லை, அவனை நான் சைவத்திலிருந்து தள்ளி வைக்கிறேன், இதுதான் தண்டனை, நான் சைவத்திலே இருந்து தள்ளி வைக்கிறேன். சிவனுடைய நிழலாக கருதப்பட்ட சுந்தரருக்கு தண்டனை சிவனடியார்களை தொழாமல் போனதாலே சைவத்திலே இருந்து தள்ளி வைக்கிறேன். இப்போவாவது இவன் திருப்தி பெற்றுக்கணும், சரி சுந்தரரோட சண்டை உண்டாக்கியாச்சு. இவனுக்கு அப்பவும் திருப்தி இல்லை. இவன் சொன்னான், இவர் உட்கார போனோடனே, கொஞ்சம் பொறுங்க, இன்னொரு விஷயம் இருக்கு. விரல் மிண்டர் கேட்டார், என்ன என்ன, வேற என்ன விஷயம்? அடியாரை தொழாமல் சுவனான் சுந்தரன் என்பதற்காக அவனை சைவத்திலே இருந்து தள்ளி வைத்து விட்டேன் என்கிறீர்களே, உங்களை நான் ஒன்னொன்று கேட்க வேண்டும், உள்ளே போன சுந்தரரை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாரே, அவரை என்ன செய்ய போறீங்க என்றான். மனுஷனோட மனுஷன் சண்டை மூட்டினா பரவாயில்ல, கடவுளுடைய சண்டை மூட்டுறான். உள்ள போன சுந்தரரை என்ன, உள்ள போன சுந்தரரை சிவபெருமான் அங்கீகரித்தாரே, சிவபெருமானை என்ன செய்ய போறீர்கள்? உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் விரல் மிண்டர் சொன்னார், அப்படியா, உள்ளே போன சுந்தரரை சிவன் ஏற்றுக்கொண்டாரா, ஒரு பிரச்சனையும் இல்லை, சிவனும் சைவத்துக்கு பிறகு என்றார். சிவனையும் சைவத்திலே இருந்து தள்ளி வைக்கிறேன் என்றார். அந்த மனிதனை சிவனடியார்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டதுதான் சைவத்தினுடைய பெருமை, அதுதான் அதனுடைய சுதந்திரத்தினுடைய உறுதிப்பாடு. எவன் ஒருவன் தன் பற்றி நம்பிக்கையோடு இருக்கிறானோ அவனுக்கு மற்றவர்கள் பற்றிய பயம் தேவையே இல்லை. இன்றைக்கு அவன் தீங்கு செய்து விடுவானோ இவன் தீங்கு செய்விடுவானோ என்று நாம் நினைப்பதெல்லாம் நம்மேல் இருக்கிற ஐயத்தினால் தவிர அவன் மேல் இருக்கிற பலத்தினால் அல்ல. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் என்றார் திருவள்ளுவர். உன்னை ஒருவன் இழிவு செய்ய முடியாது, நீ செய்தாலே ஒழிய. உன்னை ஒருவன் பெருமை செய்ய முடியாது, நீ செய்தாலே ஒழிய. ஆகவே சைவம் என்ன நினைத்தது, தன்னை யாரும் இழிவு செய்ய முடியாது என்ற நம்பிக்கை சைவத்துக்கு இருந்தது. அந்த அடிப்படையிலே தான் சைவத்தை விளங்க செய்ய பெரிய புராணம் என்கின்ற ஒரு மகாகாவியத்தை சேக்கலார் எழுதுகிறார். அவர் செய்த அற்புதம் பெரிய அற்புதம். நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, கம்பரை போல, வில்லிபுத்தூரார் போல,
இளங்கோவடிகளைப் போல ஒரு கதையை எடுத்துக்கொண்டு காவியம் செய்ய நினைத்திருந்தால் சேக்கலார் செய்திருக்கலாம். அது அவருக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். ஒரு புலவராக அது அவருக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். 63 கதையை எடுத்துக்கொண்டு ஒரு காவியம். ஒரு புலவனுக்கு எவ்வளவு இடைஞ்சல் பாருங்க. அந்த டைமுக்கு, அதாவது இப்போ எங்களை மாதிரி தான், 2 மணிக்குள்ள முடிச்சாக வேணும். இதுக்குள்ள சொல்றதை சொல்லியும் ஆக வேண்டும். ஆகவே இந்த இந்த சங்கடம் சேக்கலா இருக்காரு. ஒரு கதை செய்தால் நல்லா விரிவா செய்து என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி இருக்கலாம். நாட்டுப்படல் நகரப்படல் எல்லாம் கம்பன் மாதிரி பாடி தள்ளி இருக்கலாம். ஒரு புத்தகத்துக்குள்ளே 63 கதை சொல்லு, அதையும் கலைத்தன்மையோடு சொல்லி இலக்கியமாக சொல்லு என்றால் சேக்கலாருக்கு கஷ்டம். அப்ப என்ன செய்வது, ஏன் அப்படி செய்தார் என்று நான் நினைப்பது உண்டு. காரணம் இருந்தது. சைவ எப்பவும் நான் சொல்லுகிறேன், அது சைவ சமயம் என்றல்ல, எந்த சமயத்திலும் வருகிற குறைபாடு. ஒரு ஞானி காரணத்தோடு செய்கிற விஷயத்தை கேள்வி கேட்க தெரியாமல் ஒதுங்கி இருக்கிறவர்கள் காரணமில்லாமல் பின்பு செய்ய பின்பற்ற தொடங்குவார்கள். இதை சொல்வதற்காக என்னை மன்னிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய மடங்கள் ஆதீனங்கள் பலவற்றில் சம்பிரதாயமாக பேணப்படுபவை மட சம்பிரதாயங்கள் அல்ல, மட சம்பிரதாயங்கள் தான். காரணமின்றி அவற்றை நாம் பின்பற்றுகிறோம். காரணத்தோடு தொடங்கி இருக்கும், அந்த காரணமே அறியாமல் பின்பற்ற தொடங்கி நோக்கத்தை விட்டுவிட்டு காரியத்தை பிடித்துக் கொள்வோம். நான் அங்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்லுகிறேன், வேறொன்றும் இல்லை. ஒரு சாமியார் தியானத்துக்கு உட்கார்ந்தார். அவர் பெரிய ஞானி, மடத்திலே அதிபராக இருந்தார். தியானத்துக்கு உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்து தியானம் போய்கொண்டே இருக்கிற பொழுது மடத்தில் இருந்து ஒரு பூனை வந்து அவர் முதுகிலே தேய்த்தது. இவர் பாடு குழப்பமாக தியானம் குழம்பி விட்டது. பூனையை துரத்திட்டு திருப்பி உட்கார்ந்தார். திருப்பி பூனை தேய்த்தது. இதுவே 2-3 நாள் நடந்தது. இவராலே தியானம் பண்ண முடியவில்லை. என்ன செய்தார், 4வது நாள் உட்காருகிற பொழுது அந்த பூனையை பிடித்து பக்கத்திலே இருந்த மரத்திலே கட்டி வைத்து விட்டு பிறகு உட்கார்ந்து தியானம் பண்ணினார். பூனையால் ஒன்றும் பண்ண முடியவில்லை. தியானம் நல்லபடி நடந்தது. அன்றிலிருந்து சுவாமியார் தியானத்துக்கு உட்காருகிற பொழுது பூனையை கட்டி வைத்து விட்டு தான் தியானம் பண்ணுவார். இந்த சிஷ்ய பிள்ளை தம்பிரான்கள் எல்லாம் பார்த்தார்கள், ஓஹோ அப்படியானால் தியானத்துக்கும் பூனைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது போல் இருக்கிறது. பெரிய சாமி சமாதியாகி அடுத்தவர் பட்டம் கட்டினார், பெரியவராக வந்தார். வந்த உடனே அந்த ஆதீனத்திலே போட்ட முதல் சட்டம், யாராவது தியானம் பண்ண வேணுமானால் ஒரு பூனையை பிடித்து கொண்டு வந்து கட்டி வைத்து விட்டு தான் தியானம் பண்ண வேண்டும். பூனை இடையூறு என்று கட்டினது போய் பூனை இல்லாமல் தியானம் பண்ண முடியாது என்று சட்டம் வந்துவிட்டது. சமயத்திலே வரக்கூடிய பொய்மை இதுதான். எந்த சமயத்திலும் இது வரும். ஒருவர் ஒரு ஞானி செய்து விட்டால் அவருக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். காரணம் இல்லாமல் நாங்கள் அதை பின்பற்றுவோம். நான் பல கோயில்களிலே பார்த்திருக்கேன். எங்கள் ஊர் கோயில் ஒன்றிலே ஒரு மாமரம் கோயில் வீதியிலேயே இருந்தது. நல்ல செழித்த அழகாக இருந்தது. யாரோ ஒருத்தர் வந்தார், ஒரு பெரியவர், சமய பெரியவர், சொற்பொழிவுக்காக வந்து கோயிலை சுற்றி கும்பிடுகிற பொழுது அவர் என்ன நினைச்சாரோ தெரியவில்லை, அந்த மாமரத்தினுடைய இலை ஒன்றை பிடுங்கி கண்ணிலே ஒற்றி காதிலே வச்சு கொண்டு போய்விட்டார். அடுத்த நாள் அந்த மாமரத்தில் ஒரு இலையும் இல்லை. வந்தவன் போனவன் எல்லாம் பிடுங்குறான். என்ன நோக்கத்துக்கு பிடுங்குறான் தெரியல. பிடுங்கி கீழேயே போட்டுட்டு போறான். ஏனென்றால் ஒருவர் செய்தால் மூடத்தனமாக பின்பற்றுவோம். கேள்வி கேட்பது நமக்கு வழக்கம் இல்லை. அதனாலே சேக்கலார் பயப்படுகிறார், ஒரு அடியார் கதையை படித்து விட்டால் என்ன நஷ்டம் வரும். ஒரு அடியார் கதையை தனியே படித்தால் இந்த அடியார் போல் வாழ்ந்தால்தான் கடவுளை அடையலாம், வேறு வழி இல்லை என்று எல்லாரும் அவர் வழியிலே போவார்கள். கண்ணப்பர் கண்ணை பிடுங்கி அப்பினார் என்ற கதை சுவையான கதை படித்தா எல்லாரும் கண்ணை பிடுங்கலாமா என்று யோசிப்பான். அல்லது சிறு தொண்டர் பிள்ளையை வெட்டினார் என்ற கதையை சொன்னால் எல்லாரும் பிள்ளையை வெட்டுறதா என்று யோசிப்பான். சில பேர் மூடத்தனமாக வெட்டுவான், சில பேர் இந்த சமயமே வேணாம் என்று போய்விடுவான். அதனாலே சமய வழிபாடு இதுதான் வழிபாடு என்று ஒன்று இல்லை. ஆன்ம நிலைக்கு ஏற்ப எவனவனுக்கு எப்படி எப்படி கும்பிட தோன்றுகிறதோ அவன் அவன் அப்படி அப்படி கும்பிடு. இதுதான் சைவம் சொன்ன செய்தி. உன் பசிக்கு நீதான் அளவு தெரிந்து சாப்பிட வேண்டும். உன் அறிவுக்கு நீதான் அளவு தெரிந்து படிக்க வேண்டும். உன் ஆத்ம பசிக்கு நீதான் அளவு தெரிந்து வழிபட வேண்டும். இதுக்கு ஒரு சட்டம் கிடையாது. அவனைப் போல நான் வழிபடுகிறேன் என்று சொல்லாதே. உனக்கு எப்படி வீட்டிலே இருந்து கும்பிட முடிகிறதா, கும்பிடு, சைவம் அதை அங்கீகரிக்கும். வீதியிலே போய் நின்று கும்பிட முடிகிறதா, கும்பிடு, சைவம் அதை அங்கீகரிக்கும். கோயிலுக்குள்ளே போய் இறைவனை தொட்டால்தான் திருப்தி பெறுகிறதா, தொடு, சைவம் உன்னை அங்கீகரிக்கும். நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, உன் வழிபாட்டை நீ செய், மற்றவன் வழிபாட்டை நீ பின்பற்றாதே. ஒன்று. இரண்டாவது, மற்றவனுக்கு வழிபாடு பற்றி புத்தி சொல்ல போகாதே. ரெண்டும் நான் எப்பொழுதும் நினைப்பதுண்டு. சில பேர் என்ன செய்கிறார்கள், தாம் கும்பிட்ட உடனே மற்றவனுக்கு பாடம் சொல்வது தான் இவனுடைய முதல் வேலையாக இருக்கும். இவை எல்லாவற்றையும் நீக்க வேண்டும் என்று நினைத்த சேக்கலார் 63 கதை சொல்கிறார். அப்போ இப்படித்தான் கடையை அடையலாம் என்று ஒரு பாதை இல்லை, எப்படியும் அடையலாம்.
என்ன தேவை? உள்ளத்தில் உண்மையும் தூய்மையும் இருந்தால் நீ எந்த பாதையூடாக போனாலும் கடவுள் உன்னை அங்கீகரிப்பான். இதுதான் கதை.